ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருந்தாலும் ஹாப்பியாக மாற்றிக்கோங்க, ஏன்னா வந்து நம்மளோட லைஃப் வந்து ஒன்றே ஒன்று தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா, லியோ திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வந்து லியோ திரைப்படத்தை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான அப்டேட்டாக கேட்டால் வந்து நீங்கள் இதை ஃபன்னாகவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சீரியஸாகவும் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான். இப்போ வந்து ஷூட்டிங் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லியோ திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருந்தது. அவங்க ஷெடியூல் பண்ண டைமில் வந்து ஷெட்யூல் பண்ண டைமை விட வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஷூட்டிங் வந்து போய்கொண்டு இருந்தது. அந்த அளவுக்கு தான் வந்து லோகேஷ் கனகராஜ் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த தைரியத்தில் தான் வந்து படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணும்போது வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டையும் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து எர்த்குவேக் வந்து வந்திருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க நிறைய ஸ்டேட்டில் வந்து சின்னதாக எர்த்குவேக் வந்து வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து நிறைய மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து உருவாகி இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ அதனால் வந்து ஷூட்டிங் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த தகவல் வந்து 1 வீக் முன்னாடியே வந்தது. ஆனால் வந்து இப்போ வந்து எர்த்குவேக் வந்து கொஞ்சம் வந்து பெருசாகி இருக்கிறது. ஸோ அதை வந்து அஃபிஷியலாக வந்து தன்னோட ட்விட்டர் பேஜில் 7 ஸ்க்ரீன் ஸ்டூடியோ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்க போகிற ட்வீட்டுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்டிருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எர்த்குவேக் இருக்குது, ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க, படக்குள்ள எப்படி இருக்காங்க, முக்கியமான தளபதி அவருக்கு சேஃபாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து பாசம் மலையில் வந்து தளபதி ரசிக்கு இருக்குது. மொத்தம் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்க நிறைய பிரபலங்களே வந்து டைரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்குற விதமாக வந்து ஒரு எமோஜியும் ஒரு கிஃப்டையும் ரிலீஸ் பண்ணி அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே வந்து இந்த வடிவேல் திரைப்படம் சந்திரமுக்கு எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வந்து வடிவேல் அவர்கள் பயப்படுற மாதிரி எல்லாத்தையும் சிங்கம் புலி பார்த்து பயப்படுற மாதிரி வந்து ஒரு எமோஜி வந்து வச்சிருப்பாங்க, ஒரு கிஃப்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிஃப்ட் வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி இது நிலைமையில் தான் வந்து நாங்கள் இருக்கோம். ஸோ எங்கே என்ன விழுதுன்னே தெரிய மாட்டேங்குது, அங்கங்கே எது எதுவும் விழுந்துட்டு இருக்கு, ஆனாலும் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லி கண்ணடிக்கிற மாதிரி வந்து ஒரு லியோ டீம் அப்படிங்கிற இமேஜ் வந்து அப்படிங்கிற ட்வீட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து சில பேர் வந்து ஃபன்னாக எடுத்திருக்காங்க, சில பேர் வந்து ரொம்ப வந்து பயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து மீண்டும் வந்து ஷூட்டிங் வந்து ரெசியூம் ஆக போகிறது, மீண்டும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறது. ஸோ நம்ம தளபதி அவருக்கு செம சூப்பராக வந்து ஆக்ட் கொடுக்க போகிறாங்க. செம சூப்பரான ஒரு திரைப்படமாக வந்து அக்டோபர் 19 சொன்ன தேதியில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. தளபதி ரசிகர்கள் வேறு லெவலாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்தளவுக்கு வந்து தளபதி ரசிகர்கள் சமயகராக வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இந்த வருஷம் இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது, இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேலே நியூஸ் தகுதி தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.